அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தின் கடலூர் மாவட்டத்திலிருந்து ஆன்மீக சுற்றுலாவுக்கு உத்தராகண்ட் சென்றிருந்த நிலையில் உத்தராகண்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இங்கிருந்து சென்ற 30 பேரும் மாட்டிக்கொண்டனர். அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் உத்தராகண்டிலிருந்து சொந்த ஊருக்கு திரும்புவதற்கு புறப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் துரை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் துரை, முழு விவரம். சிதம்பரத்திலிருந்து சென்ற 1ஆம் தேதி 30 பேர் கொண்ட யாத்திரா குழுவினர் உத்தரகாண்ட் மாநிலம் ஆதி கைலாசத்துக்கு சென்றனர். அவர்கள் சென்ற பொழுது ஆந்திராவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பயணம் தடைபட்டது. இதனால் அவர்கள் பல இன்னல்களுக்கு பின்பு விமானம் மூலமாக டெல்லி சென்று டெல்லியில் இருந்து அவர்கள் ஆதி கைலாஸ் புறப்பட்டு சென்றனர். ஆதி கைலாஸ் புறப்பட்டு சென்ற பிறகு அங்கே செல்வதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. நிலச்சரிவு ஏற்பட்டு உள்ளதால் 2 நாட்கள் தங்கி செல்லும்படி கூறியதால் அங்கே அவர்கள் 2 நாட்கள் தங்கியிருந்தார்கள். பின்பு நிலைமை சரியான பின்பு கைலாச யாத்திரைக்கு சென்றனர். அங்கு சென்று வரும்பொழுது அவர்களுக்கு நிலச்சரிவு ஏற்பட்டதால் 4 நாட்களாக அவர்கள் பாதுகாப்பாக ஒரு இடத்தில் தங்கியிருந்தனர். அவர்களுக்கு உணவு மற்றும் அனைத்து உதவி கிடைத்தது மற்றும் தமிழக அரசின் முயற்சியால் கேள்விப்பட்டு அவர்கள் பத்திரமாக நேற்று ஹெலிகாப்டர் மூலம் 5 பேர்களாக பாதுகாப்பாக மீட்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். தற்பொழுது அவர்கள் ஹல்லோ என்ற இடத்தில் தங்கியிருந்து விட்டு பித்தனூரில் இருந்து டெல்லியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று இரவு டெல்லி வந்து சேருவார்கள். அவர்களை தமிழக அரசின் சார்பில் வரவேற்பதற்கு ஒரு குழு அங்கே இருக்கின்றது. டெல்லியில் இருந்து அவர்கள் தமிழக அரசின் சொந்த முயற்சியினால் அவர்கள் டெல்லி சிதம்பரத்தின் இது டெல்லியில் இருந்து சென்னைக்கு வருவார்கள் என்று கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை.